ஹலோ மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம எஸ்டிஆர் அப்டேட்ஸ் நம்ம வாரம் வந்து நம்ம சேனலில் வந்து எஸ்டிஆர் அப்டேட்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம். இந்த வாரம் அவரோட அப்டேட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதான். ஸோ ரீசெண்டாக வந்து அவருக்கு அவரை பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய காலச்சி குத்து நிறைய படம் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. நல்ல நல்ல டேரக்டர் கைய பேக்கப்ஸ்லாம் வச்சுட்டு இருக்காரு. ஸோ அவரோட அப்டேட்ஸ் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிச்சயமாக. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெந்து தணிந்தது காடு அந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. ஆமாம். ஸோ அதோட வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது என்னன்னா அந்த ஃபஸ்ட்டு சாங் எப்போ தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். அது வந்து அந்த மே 1 அதில் வந்து ஒரு கன்சர்ட் ஒன்று நடக்குது இரவின் நிழல் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு. அதில் நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து இந்த பாட்டை வந்து அவர் வந்து லைவாக பண்ண போகிறார். ஆமாம். ஸோ ரீசெண்டாக வந்து அந்த மே 1 வந்து லைவ் கான்சர்ட் வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் பண்ணுறாரு. ஸோ அதில் வந்து வேறு படத்தில் வந்து இந்த படத்தோட ப்ரோமோ விடுறது வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. நிச்சயமாக. ஏன் அது அப்படி நடக்குது அப்படின்னா இரவின் நிழல் படத்தை வந்து படத்தை வெளியிடுறதே வேல்ஸ் தான். பட் அதை வந்து கொஞ்சம் வந்து இது பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ட்ரெய்லரே வந்து விடுவோம். ஏன்னா வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் வந்து நிறைய வந்து முடிஞ்சிடுச்சு, ஆல்மோஸ்ட் டென். ஸோ அதனால வந்து அந்த ட்ரெய்லரை வந்து ஃபஸ்ட்டு விட்டா அந்த சிம்பு ஓட ரசிகராக நீங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய விருந்தாக இருக்குன்றதுனால ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் வந்து மே 1 ஆர் மே 10 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிச்சயமாக. ஸோ அதுக்கப்புறமா அதோட கன்ஃபார்ம் ரிலீஸ் டேட்டும் வந்து வந்துருச்சு. அஃபீஷியலாக ஜூன் லாஸ்ட்டில் வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஜூன் 1 ஆல்ரெடி விக்ரம் வந்து ரிலீஸ் ஆகுது. அதுக்கு போட்டியாக நம்ம தலைவன் சிம்பு வந்து இந்த வாட்டி கலாறுங்கிறார். ஸோ ஆண்டர் கூட வந்து எல்லா விதத்துலையும் வந்து போட்டி போட ஆரம்பிச்சார். நம்ம தலைவர் எஸ்டிஆர் வந்து பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பேக்கப் ரோலாக வந்து வந்துட்டார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூடதே படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாரு. இது வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. நிச்சயமாக. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெந்து தெளிந்தது காடு அந்த படத்தில் அப்டேட் ஆகிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தோன்னா பத்து தலை. ஸோ அதை பற்றியுமே வந்து சொல்லி ஆகணும். இப்போதைக்கு நம்ம தலைவன் வந்து பார்த்தோன்னா உடம்பு கொஞ்சம் வந்து வெயிட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து இப்போதைக்கு ஷூட்டில் எதுவுமே அவர் கலந்துக்கல. ஆனால் தற்செயலாக வந்து பார்த்தோன்னா 3 பேருக்கு தான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அது யார் யார் அப்படின்னா கலையரசன், பிரியா பவானி சங்கர், கௌதம் கார்த்திக். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாங் ஷூட் தான் இப்போதைக்கு எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம தலைவன் எஸ்டிஆருக்கு வந்து சொல்லவே தேவையில்ல. ஒல்லியானா ஒரு படம் பண்ணுறாங்க, திருப்பி வந்து உடம்பு ஏற்றணுன்றாங்க. பட் அது தலைவன் எஸ்டிஆருக்கு வந்து பெரிய விஷயம் இல்லைங்க. அவரோட டெடிகேஷன் வேற லெவலில் இருக்கும். அவர் கண்டிப்பாக பண்ணக்கூடிய ஆள் தான். நிச்சயமாக. ஸோ அந்த படத்தோட பாடல்களுமே வந்து ஏஆர் ரஹ்மான் தான் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. அதுவும் வந்து பார்த்தோன்னா அந்த பாடல் ஷூட்டு தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ ஃபியூச்சரில் அதுக்கான அப்டேட்டும் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். சூப்பர். ஸோ கண்டிப்பாக வந்து அந்தந்த அப்டேட்ஸ் வர வர நம்ம வந்து வர வாரம் வந்து நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருப்போம். அண்ட் பத்து தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சிம்புக்கு வந்து பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரசிகர் பெரிய லெவலில் இருக்கும், ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமாக இருக்கும்ன்றது மாதிரி. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அதோட அப்டேட்ஸ் எப்படிலாம் வருது, அதோட கதை ஷார்ட் ஸ்டோரி வந்து எப்படிலாம் இருக்குன்றது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போங்க. நிச்சயமாக. ஸோ அதுக்கப்புறமா வந்து நீண்ட நாளாகவே வந்து ஒரு க்வெஸ்சன் ஒன்று போயிட்டுருக்கு. எஸ்டிஆர் வந்து 47 படம் வந்துட்டாரு, 48 படம் வந்துட்டாரு, அப்போ 50 யார் தான் பண்ண போகிறா? ஆமாம் அப்படின்னு. அதுக்கு வந்து இப்போ ஓரளவுக்கு ஒரு முடிவு வந்து கிடைச்சிருச்சு. கண்டிப்பா. ஆனா இதுக்கு முன்னாடி வீடியோல பாத்தீங்கன்னா வந்து நம்ம சுதா குங்காரா வந்து 50வது படம் வந்து சிம்புக்கு பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம். பட் ரீசெண்டா வந்து ஒரு அப்டேட் என்னன்னா வந்து சுதா குங்காரா வந்து சூர்யா வச்சு எடுக்க போறாங்க. அது அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டாவே கொடுத்துட்டாங்க. சோ அதனால என்ன கன்ஃபர்மேஷனா வந்து சுதா குங்காரா வந்து சிம்பு வச்சு எடுக்கல. நிச்சயமா. சோ அதை தவிர இப்ப அந்த 2 டைரக்டர்ஸ் யார் யாரு அப்படிங்கறதான். சோ நம்ம எஸ்டிஆர் ராம் இவங்க ரெண்டு பேருமே வந்து மீட் பண்ணியிருந்தாங்க, கதையும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஒருவேளை அது வந்து எஸ்டிஆரோட 50வது படமா இருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா வந்து நம்ம தலைவனே ரொம்ப நாள் கழிச்சு டைரக்ஷன் இறங்குறாங்க. ஓ, அவரோட டைரக்ஷன் வந்து கேட்கவே தேவையில்ல. மன்மதன் வல்லவன் அதே வந்து உங்களுக்கு எல்லாம் பேசுவோம். ஸோ அவ்வளோ நல்ல டைரக்டர் அவர். அவர் எல்லாம் ஒரு ஆளினால் அழகராஜானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க அவர் வந்து பெரிய ஆல்ரவுண்டா கலக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு டைரக்ஷன்ல திருப்பி இறங்குறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ரசிகர்களாக உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து செமையா இருக்குங்க. நிச்சயமா. ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு வருத்தகரமான ஒரு செய்தியும் இருக்கு அதுல. என்னன்னா இப்ப மாநாடு படத்தோட ப்ரொடியூசர் இருக்காரு, அவரு தான் வந்து பாத்தோம்னா அந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண இருந்த எஸ்டிஆரோட 50வது படத்தை. ஆனா மாநாட்டில் அந்த சேட்டலைட் இஷ்யூ வந்ததுனால சிம்புவே வந்து அவரோட ஓன் ப்ரொடக்ஷன்லயே அந்த படத்தை வந்து பண்றதா இருக்காராம். சூப்பர். சோ ஓன் ப்ரொடக்ஷன், ஓன் டைரக்ஷன்,
ஒட்டு முட்டா மியூசிக் டைரக்ஷனும் அதிலே பண்ணிட்டு ஃபுல்லா ஆல்ரவுண்ட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவரோ ஒரு அம்பதாவது படத்துக்கு அவர் வந்து ஃபுல்லாவே செதுக்கணும்னு ஆசைப்படுறாருங்க. நிச்சயமா. ஸோ அந்த மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. அனிருத் வந்து ரொம்ப நாளா நம்ம இன்னைக்கு அவர் தான் வந்து மார்க்கெட்ல நம்பர் ஒன் மியூசிக் டைரக்டரா இருக்காரு. எல்லா டாப் ஆக்டர்ஸ் கூடயுமே அவர் தான் கண்டிப்பா அவர் படம் இருக்கு. ஸோ அதுல சிம்பு மட்டும் தான் மிஸ்ஸிங். கண்டிப்பா. ஸோ ஒருவேளை எஸ்டிஆரோட 50வது படமா இருந்து அதுவும் எஸ்டிஆரே டைரக்ட் பண்ணாரு அப்படின்னா அனிருத் தான் மியூசிக் கண்டிப்பா. நம்ம போன வீரர்கள் சொன்ன மாதிரி தான் அந்த அனிருத் சிம்பு காம்போ வந்து அந்த பீப் சாங் கப்பம் பாத்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே வந்து காம்பினேஷனே சேரல. அண்ட் அவங்க ரிலேஷன்ஷிப்பும் பாத்தீங்கன்னா வந்து பெரிய அளவுல இல்ல. பட் அவங்க திரும்பி சேர்ந்தாங்கன்னா வந்து வேற லெவல்ல கண்டிப்பா இட்டு தாங்க கொடுப்பாங்க நிச்சயமா. ஸோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆரோட அப்டேட்ஸ் இந்த வாரத்துக்கானதா வந்து இருக்கு. இதை தவிர உங்களுக்கு எஸ்டிஆரோட அப்டேட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்க சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். ஹலோ மக்களே, நம்ம கார்பன் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி சினிமா அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டை வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ சினிமா அப்டேட்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா வந்து உங்களுக்கான அப்டேட் என்ன அப்படிங்கிறத வந்து செல்ஃபி வீடியோவாக எடுத்து அதை வந்து எங்களோட டெலகிராம் சேனலுக்கு வந்து அனுப்புங்க. ஸோ அதுக்கான சோர்ஸஸை வந்து நாங்கள் கிளீன் பண்ணிவிட்டு எங்களோட சேனலில் வந்து அந்த வீடியோவோட சேர்த்து உங்களுக்கான ஆன்சரையும் வந்து நாங்கள் வந்து பதிவு பண்ணுறோம். அதுக்கான தொடர்ந்து உங்களோட ஆதரவு தேவை அப்படிங்கிறதுனால நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பை.